பிரதேஷ் மந்திரி மகாமந்திரி பொன் பாலகணபதி ஜி, சதா சர்வங்கர் ஜி, ராஜேஷ் சுப்பகர் ஜி, பாஸ்கர் ஷெட்டி ஜி, பூனல் மனேஜி, வக்கீல் ஷேக் ஜி, சித்தார்த் காசியரேஜி, மாரன் நாயக்கர் ஜி, பிரவீன் ஜெயின் ஜி, ரமேஷ் நாடார் ஜி, பாலா தேவர் ஜி, சபி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவர் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், ஐ பே மை ரெஸ்பெக்ட்ஃபுல் கிரீட்டிங்ஸ் டு யூ ஆல். வி ஆர் இன் திஸ் வெரி வெரி ஹோலி பிளேஸ் இன் தாராவி, வேர் த ட்ரீம்ஸ் ஆர் மேட். இந்த அற்புதமான தாராவியில் நின்று கொண்டிருக்கின்றோம். பல கனவுகள் இங்கே உயிரோட்டத்தோடு இந்தியாவுடைய உயிர் பிடிப்பான நகரமான மும்பை நகரமாக மாறியிருக்கிறது என்றால், இங்கு இருக்கக்கூடிய தாராவி மக்களுடைய கடுமையான உழைப்பு, இந்த ஆசிய துணை கண்டத்தில் அதிகமான குடிசை பகுதிகள் இருக்கக்கூடிய பகுதிகள், அதிகமான குடிசை பகுதிகள் மட்டுமல்ல கடுமையாக உழைக்கக்கூடிய மக்களுடைய வியர்வையும் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள். அது மட்டுமில்லை சகோதர சகோதரிகளே, ஆயிரக்கணக்கான சிறு குறு தொழிற்சாலைகள் இங்கே, லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு வேலை வாய்ப்பு கூட இங்க இருக்கக்கூடிய தாராவி பகுதியில உருவாக்கி கொண்டிருக்கிறது. சகோதர சகோதரிகளே, அற்புதமான நேரத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். காரணம், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை அமர வேண்டும், அதுவும் இந்த முறை இன்னும் வலிமையாக அமர வேண்டும். 2014 283 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு ஆட்சிக்கு வந்தார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். 2019 303 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு ஆட்சிக்கு வந்தார். 2024 நாம் எல்லாம் முடிவு செய்திருக்கின்றோம், 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக நாம் ஒரே இடத்தில் இங்கே குழுமி இருக்கிறோம். அருமை சகோதர சகோதரிகளே, இந்தியாவில் இதுவரை 4 கட்ட தேர்தலில் 380 இடத்துல தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. 380 இடத்துல இன்னும் நமக்கு தெரியும், 163 இடத்துல மட்டும்தான் தேர்தல் பாக்கி. இந்த 380 இடத்துல நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தலில் இப்போ நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி மெஜாரிட்டி பெரும்பான்மையை தாண்டி விட்டோம். 273 சீட்டை இப்பவே தாண்டியாச்சு. இந்த 4 கட்ட தேர்தலில் 380 இடத்துல நடைபெறக்கூடிய தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது 273 இடங்களை தாண்டி இருக்கின்றது. இன்னும் 3 கட்ட தேர்தல் பாக்கி இருக்கு. இன்னும் 163 இடத்திலே தேர்தல் பாக்கி இருக்கு. நமக்கு நம்பிக்கை இருக்கிறது, June 4 வாக்குப்பெட்டி எண்ணும் பொழுது நிச்சயமாக 400 இடத்தை பெற்று நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மோடி அவர்களுடைய 3வது ஆட்சி அலங்காரம் செய்வார் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம். இவர் அமாரா லோக்சபா எம்பி 10 அப்பூர்வ ஆசீர்வாத் கியா அமாரா ராகுல் செவாலா ஜி, ஏக் சிவில் இன்ஜினியர் 10 ஈ பிரதேஷ் கா பஹுத் அச்சா காம் கியா. மே ஆப்கா ஹார் ஜோக்கே வினந்தி கர் ரஹா ஹூன், ஏக் பார் ஆப்கா ஆசீர்வாத் ராகுல் செவால் ஜி கா ஆப் கரோ. நமக்கு தெரியும், இந்த முறை மகாராஷ்டிராவை பொறுத்தவரை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி, சிவசேனா, நம்முடைய NCP, நம்முடைய MNS, நம்முடைய RPI அனைவரும் இணைந்து ஒன்றாக இந்த தேர்தலை சந்திக்கின்றோம். அருமை சகோதர சகோதரிகள், மிக வித்தியாசமான தேர்தல். காரணம், இதற்கு முன்பு இருந்த சிவசேனா கட்சி, NCP கட்சி, அதெல்லாம் அடிப்படையில் அதனுடைய கொள்கையிலிருந்து மாறுபட்டு வேறொரு பாதையிலே பயணிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். உண்மையான சிவசேனாவுடைய தொண்டர்கள் தலைவர்கள், NCP-யினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லாம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்காக நம்மோடு இணைந்து நாம் தேர்தலை சந்திக்கக்கூடிய முதல் தேர்தலாக இருக்கிறது. அதனால்தான் மகாராஷ்டிராவில் இதுவரை 4 கட்ட தேர்தல் நடந்து முடித்திருக்கிறது. 4 கட்ட தேர்தல் நடந்து முடித்திருக்கிறது. 5வது கட்ட தேர்தல் மகாராஷ்டிராவில் May 20 நடக்க இருக்கிறது. அதிலே மும்பை நகர் உட்பட கடைசி கட்ட தேர்தலில் மகாராஷ்டிராவுடைய மற்ற பகுதிகள் நாம் எல்லாம் வாக்களிக்க தயாராக இருக்கின்றோம். மும்பையை பொறுத்தவரை நமக்கு தெரியும், 2017 இருக்கட்டும், 6 இடத்திலும் கூட அப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சியும் சிவசேனாவும் இங்கே வெற்றி பெற்றோம். 2019 இருக்கட்டும்,
பாரதிய ஜனதா கட்சியும் சிவசேனாவும் வெற்றி பெற்றோம். 2024 கூட முழுமையாக மும்பையை பொறுத்தவரை என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் வெற்றியை தருவீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. காரணம், நம்முடைய ராகுல் ஜெவாலேவுடைய உழைப்பு, குறிப்பாக தென் மத்திய மும்பை தொகுதியில 10 ஆண்டு காலமாக அவர் செய்திருக்கக்கூடிய பணியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எப்படிப்பட்ட அற்புதமான பணி மக்களுக்காக தொடர்ந்து ராகுல் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். இந்த முறை மிகப்பெரிய தரவு திட்டத்தோடு தராவி ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், இங்க இருக்கக்கூடிய குடிசை பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா சொந்தங்களும் கூட அடுக்குமாடி குடியிருப்புக்கு குடிபெயர வேண்டும். அதே நேரத்தில் அற்புதமான கனவு திட்டத்தை நாம் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற பெரிய கனவோடு ராகுல் செவாலா அவர்கள் களத்தில் இறங்கியிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லை, நாளை மும்பை மாநகருக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரவிருக்கின்றார்கள். உங்களுடைய முழு அன்பும் உங்களுடைய முழு ஆதரவும் இந்த முறை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் அளிப்பீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. இங்கு இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு ஒரே ஒரு கேள்வியை மட்டும் உங்கள் முன்னால் வைத்து நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். உலகத்தினுடைய மூத்த தொன்மையான மொழி நம்முடைய தமிழ் மொழி. உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மொழிக்கு வயது கிடையாது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே உருவான மொழி. ஆனால் இத்தனை காலமாக யாராவது ஒரு மனிதர் நம்முடைய மொழிக்கு இப்படிப்பட்ட அற்புதமான மரியாதையை கொடுத்திருக்கின்றார்கள் என்று கேட்டால் யாரும் கொடுக்கவில்லை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு 2014 பிறகு இந்த மூத்த மொழி நாம் தமிழ் மொழிக்கு ஒரு மரியாதை கொடுத்திருக்கிறது. உலக அரங்கிலே தமிழ் மொழியினுடைய பெருமையை பேசிக் கொண்டிருக்கின்றார். அது ஐநா சபையாக இருக்கட்டும், நம்முடைய உலக பொதுமொழியாக இருக்கக்கூடிய திருக்குறளை 100 அயல் நாட்டு மொழியிலே மொழிபெயர்ப்பார் என்று கந்தனம் கட்டிக்கொண்டு பாரத பிரதமர் அவர்கள் களத்தில் இறங்கியிருக்கின்றார். எல்லா இடத்திலும் கூட நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தமிழ் மொழியினுடைய பெருமையை பேசிக் கொண்டிருக்கின்றார். சமீபத்தில் பார்த்திருப்பீங்க, நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் சோழ சாம்ராஜ்யத்தினுடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய செங்கோலை பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் நிறுவி ஒவ்வொரு தமிழனுக்கும் கூட பெருமையை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சேர்த்திருக்கின்றார். அது மட்டுமில்லை, அருமை சகோதரி சகோதரிகளே, அது மட்டுமில்லை, என்னுடைய அருமை தமிழ் சொந்தங்களே, இந்த 10 ஆண்டுகள்ல முதன் முதலாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் ஏழை மக்களுடைய நலனுக்காக பாடுபட்ட ஒரு மிகப்பெரிய தலைவராக இந்தியாவுடைய பிரதம மந்திரியாக பொறுப்பிலிருந்து பணியாற்றி இருக்கின்றார். 2014 நான் ஆட்சிக்கு வந்த பொழுது நம்முடைய தாய் திருநாடு எப்படி இருந்தது என்பதை ஒரு முறை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது 18,000 கிராமத்தில் மின்சாரம் கிடையாது. நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது 11 கோடி வீட்டில் கழிப்பறை இல்லை. நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது 52 கோடி மக்கள் கையில் ஒரு சாதாரணமாக ஒரு விஷயமாக சொல்லக்கூடிய வங்கி கணக்கு இல்லை. 10 ஆண்டுகள் கழித்து நாம் திரும்பி பார்க்கும் பொழுது நம்முடைய ஆட்சியில 11 கோடி இல்லங்களுக்கு கழிப்பறை கட்டி கொடுத்திருக்கின்றோம். இந்தியாவிலே எல்லா இடத்திற்கும் கூட மின்சாரத்தை எடுத்துச் சென்றிருக்கின்றோம். அது மட்டுமில்லை, அருமை சகோதர சகோதரிகளே, முதன் முதலாக நம்முடைய ஜனநாயகத்தில் லஞ்சம் ஊழல் இல்லாமல் ஒரு ஆட்சியை செய்து காட்ட முடியும் என்பதை நாம் காட்டி இருக்கின்றோம். மோடி அவர்கள் மட்டுமல்ல, மோடி அவர்களோடு இருக்கக்கூடிய 75 அமைச்சர்களும் கூட நேர்மையான ஒரு ஆட்சியை 10 ஆண்டு காலமாக 2 முறை ஆட்சி கட்டில் அமர்ந்து மக்களுடைய அன்பை பெற்றிருக்கின்றோம். அதனால் தான் இந்த முறை நாம் தெளிவாக இருக்கின்றோம், இந்தியாவில இன்னும் வேகமாக வேலை பார்க்கும் அடுத்த கட்டம் இந்த நாட்டை எடுத்துச் செல்ல பொருளாதாரத்தில் இன்னும் 3 ஆண்டுகள்ல இந்த உலகத்தினுடைய மைய புள்ளியாக இந்தியாவை மாற்றி காட்ட, அதையெல்லாம் தாண்டி ஏழை மக்களுடைய வாழ்க்கைக்காக முழுமையாக தன்னை அர்ப்பணித்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றொரு முறை நமக்கு வேண்டும் என்பதற்காக அனைத்திடத்திலும் கூட உற்சாகத்தோடு நாம் களத்தில் இறங்கியிருக்கின்றோம். அருமை சகோதர சகோதரி, நான் ஏற்கனவே சொன்னது போல 4 கட்ட தேர்தல் நடந்திருக்கிறது. தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் கட்ட தேர்தல் ஆரம்பித்து 13ஆம் தேதியோடு 4 கட்டம் முடிந்திருக்கிறது. இன்னும் 3 கட்ட தேர்தல் பாக்கி இருக்கிறது. இந்த 4 கட்டத்தில் 380 லோக்சபா தேர்தல் நடத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள்.
நமக்கு தெரியும் இந்த 380 இடத்திலே 4 கட்ட வாக்குப்பதிவிலே பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுதே நாம் மெஜாரிட்டியை தாண்டி விட்டோம். 273 இப்பொழுதே நாம் தாண்டி விட்டோம். இன்னும் நமக்கு 3 கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு பாக்கி இருக்கிறது. இன்னும் 163 இடத்துகளுக்கு மும்பை உட்பட மே 20ஆம் தேதி, 25ஆம் தேதி, மே ஜூன் 1ஆம் தேதி இன்னும் 3 கட்ட வாக்குப்பதிவு பாக்கி இருக்கிறது. இந்த 163 இடத்திலும் கூட தேர்தல் நடத்தப்படும் பொழுது நிச்சயமாக 400 இடங்களை நாம் பெறத்தான் போகின்றோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அருமை சகோதர சகோதரி. காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுவதும் பொய்யை சொல்வதை மட்டுமே தன்னுடைய குறிக்கோளாக வைத்து காங்கிரஸ் கட்சி அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்களாக இருக்கட்டும் எல்லா இடத்திலும் கூட பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை கொடுத்து விடுவோம், அதை மாற்றி கொடுத்து விடுவோம் என்று. அருமை சகோதர சகோதரிகளே, 1952 தேர்தலில் காங்கிரஸ் இதையே தான் சொன்னார்கள், கர்ப்பி கட்டோ வறுமையை ஒழித்து விடுவோம் என்று சொன்னார். 1957 காங்கிரஸ் கட்சி இதையே தான் சொன்னார். 1962 வறுமை ஒழிப்போம் என்று சொன்னார். 67 இதையே சொன்னார். 71 இதையே சொன்னார்கள். 77 சொன்னார்கள். அருமை சகோதர சகோதரிகளை 84 சொன்னார். தொடர்ந்து எல்லா தேர்தலிலும் கூட காங்கிரஸ் கட்சி ஆட்சியில 53 ஆண்டுகள் இருந்திருக்கின்றார். எல்லா முறையும் கூட காங்கிரஸ் கட்சி ஒரே கதை திரைக்கதை வசனத்தை மட்டும்தான் சொல்லி இருக்கின்றார்கள், நாங்கள் வந்தால் வறுமை ஒழிப்போம் என்று. ஆனால் உங்களுக்கு தெரியும், இன்று ஒரு தலைவர் இந்த வறுமையை ஒழித்திருக்கின்றார். 10 ஆண்டு காலமாக ஏழை மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார். இந்தியாவை அடுத்த கட்டம் எடுத்து சென்றிருக்கின்றார் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். 10 ஆண்டு காலமாக ஏழை மக்களுக்காக நம்முடைய ஆட்சி நடந்திருக்கிறது. அருமை சகோதர சகோதரிகளே, 25 கோடி மக்களை வறுமை கோட்டினுடைய கோரப்பிடியில் இருந்து மேலே கொண்டு வந்திருக்கின்றோம். மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி என்று சொல்லக்கூடிய மிக கொடூரமான வறுமை கோட்டு பிடியில் இருந்து 25 கோடி நம்முடைய சொந்தங்களை மேலே கொண்டு வந்திருக்கின்றோம். இது சாதனை இல்லைங்களா? 11 கோடி வீட்டில கழிப்பறை கட்டி கொடுத்திருக்கின்றோம். இது சாதனை இல்லைங்களா? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல ஆட்சிக்கு வந்த பொழுது 1 நாள் சம்பளம் 174 இருந்ததை இன்னைக்கு 319 உயர்த்தி இருக்கின்றோம். இது சாதனை இல்லைங்களா? ஒரு நேர்மையான எந்த விதமான ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை நடத்தி காட்டி இருக்கின்றோம். இது சாதனை இல்லைங்களா? அதையெல்லாம் தாண்டி நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது 2014 நம்முடைய பொருளாதாரம் உலகளவில் 11வது இடத்தில் இருந்த நாடு இன்று 5வது இடத்தில் கொண்டு வந்திருக்கின்றோம். இது சாதனை இல்லைங்களா? இன்னும் 3 ஆண்டுகள்ல இதை 3வது இடத்துக்கு எடுத்து செல்ல போகின்றோம். இது சாதனை இல்லைங்களா? அருமை சகோதர சகோதரிகளே, ஒரு நிமிடம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நமக்கு இன்று தேவை ஒரு நிலையான ஆட்சி, நமக்கு இன்று தேவை வலிமையான ஒரு பிரதம மந்திரி, நமக்கு இன்று தேவை ஏழை மக்களுடைய பங்காளனாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பிரதமர், நமக்கு இன்று தேவை உலகில இந்தியாவுடைய பெருமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு தலைவர். இந்த 4 இருக்கக்கூடிய ஒரு சேர இருக்கக்கூடிய தலைவர், ஒரு சேர இருக்கக்கூடிய உலக நாடுகள் எல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது அருமை சகோதர சகோதரர். அதனால்தான் அண்ணன் கேப்டன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் பேசும்பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், இந்த முறை தாராவில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் நாம் நிற்க வேண்டும், வாக்களிக்க வேண்டும். தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் பெருமை சேர்த்த நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும். அதையெல்லாம் தாண்டி நம்முடைய தென் மத்திய மும்பை தொகுதியிலே 3வது முறையாக அண்ணன் ராகுல் சவலா அவர்களுக்கு வில்லம்பு சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து, பவன் நேரோ சின்னத்திலே வாக்களித்து அவரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று 12 கோடி இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் கூட கேட்டுக்கொள்கின்றோம். அருமை சொந்தங்களே, எனக்கு உங்களுடைய மராட்டி மொழியிலோ ஹிந்தி மொழியிலோ அவ்வளவு சரளமாக பேசுவதற்கு வராது. இருந்தும் கூட பெரும் அன்பால் ஒரு அற்புதமான ஒரு அண்ணன் தம்பி பாசத்தோடு இங்கே எல்லோரும் வந்திருக்கின்றனர். மறுபடியும் உங்களுக்கு என்னுடைய தாய் தமிழாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியிலே உங்களுக்கு எல்லாம் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து இங்கு இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கு என நம்முடைய முதலமைச்சர் ஏக்நாத் சிந்தே அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். அண்ணன் தமிழ்ச்செல்வன் சொல்லிட்டாங்க, அவர் வர்ற வரைக்கும் நீ பேசவே, அதுவரைக்கும் மைக்கை வைக்க கூடாது, முதலமைச்சர் அவர்கள் வரும் வரை நீ பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதனால்தான் அருமை சகோதர சகோதரிகளே, உங்களிடம்
நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், ஒரு அற்புதமான மனிதர் நமக்கு பிரதமராக கிடைத்திருக்கின்றார். கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் பாருங்க, இந்த பிரதமர் நாற்காலிக்கு தகுதியான எந்த ஒரு தலைவரும் கண்ணு கட்டிய தூரம் வரை இல்லை. நானே உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க, நானே கேள்வி கேட்கிறேன். நமக்கு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வேண்டாம் என்று காங்கிரஸ் சொல்றாங்க, இந்தி கூட்டணி சொல்றாங்க, அப்ப யார பிரதமர் அவங்க சொல்றாங்க? லல்லு பிரசாத் யாதவ் அவர்களை பிரதமராக வச்சுக்கலாங்களா, இல்ல மம்தா பானர்ஜி அவங்களை வச்சுக்கலாமா, இல்ல எம் கே ஸ்டாலின் அவர்களை வச்சுக்கலாங்களா, இல்ல ஃபரூக் அப்துல்லா அவங்களை வச்சுக்கலாமா, இல்ல உதவ் தாக்கரே அவங்களை வச்சுக்கலாமா, இல்ல ராகுல் காந்தி அவர்களை வச்சுக்கலாம். யார் அந்த பிரதமர் நாற்காலிக்கு தகுதி இல்லாத தலைவர்கள், யாருமே அந்த நாற்காலிக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாத தலைவர்கள் இந்தி கூட்டணியில் இருக்கின்றார். அருமை சகோதர சகோதரிகளே, முக்கியமான தேர்தல் மும்பையில் எப்படி பத்தாண்டு காலமாக தொடர்ந்து நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம், பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம், சிவசேனையின் பக்கம் நின்றீர்களோ, இந்த முறையும் நீங்கள் அது போல் இருக்க வேண்டும் என்று அன்போடு சொல்லி, இங்கே நம்முடைய தென் மத்திய மும்பை தொகுதியில ராமருடைய விண்ணப்ப சின்னத்துல நம்முடைய ராகுல் சவாலே அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு என்னுடைய இருகரம் கூட்டி உங்களுக்கு எல்லாம் வேண்டுகோள் வைத்து அவரை நீங்கள் வெற்றிகளை செய்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். அதிகமாக படித்தவர், பத்தாண்டு காலமாக உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக நான் வேகமா பேசி முடிக்கணும்னா சிஎம் வேகமா வரணுங்க. அதனால் பத்தாண்டு காலமாக இந்த பகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் அவருக்கு நீங்கள் மறுபடியும் ஒரு முறை நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு சொல்லி, இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தமிழ் சங்கங்களுக்கு மறுபடியும் என்னுடைய அன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, பத்திரிகை நண்பர்களுக்கும் வாக்குகளை வணக்கங்களை தெரிவித்து, அண்ணன் கேப்டன் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு மறுபடியும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, ஐ பே மை ரெகுலர்ஃபுல் மீட்டிங்ஸ் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் அசெம்பிள்ட் ஹியர், ஐ எம் வெரி சாரி ஐ எம் நாட் ஏபிள் டு ஸ்பீக் இன் மராட்டி நெய்தர் இன் ஹிந்தி, ஐ எம் நாட் வெரி ஃப்ளூயன்ட் இன் போத் லாங்குவேஜஸ் பட் ஸ்டில் தி ஸ்பிரிட் ஆஃப் பீயிங் அ பாரதியா, தி ஸ்பிரிட் ஆஃப் பீயிங் அ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வி ஆர் கனெக்டட் பை தட். ஐ ரெக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு கிவ் ஆர் ஃபுல் சப்போர்ட் டு அவர் ராகுல் செவலாஜி இன் த பவர் நேரோ சிம்பிள் அண்ட் டு ஹெல்ப் ஹிம் டு எலெக்ட் வித் ரெக்கார்ட் மெஜாரிட்டி. I also pay my respects and greetings to all the press people of Assam India. Thank you so much. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி. நம்முடைய வெற்றி வேட்பாளர் இரண்டாவது பட்டன், பட்டன் நம்பர் 2 இவிஎம் மிஷின்ல இரண்டாவது பட்டன்ல நம்முடைய வெற்றி வேட்பாளர் ராகுல் சவாலா அவர்கள் இருக்கிறாங்க, வில்லம்பு சின்னத்தில் இருக்கிறாங்க. இரண்டாவது பட்டனை மறந்து விடாதீர்கள், அது வெற்றியினுடைய பட்டன். இரண்டாவது பட்டனை மறக்காம நீங்க அமர்த்தி அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எல்லோருக்கும் மறுபடியும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.